ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிகே தமிழன். இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப வித்தியாசமான வேலைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் இடத்துல பார்க்க போகிறது தூங்குற வேலை தான். கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ண உடனே தூங்க ஆரம்பிச்சிடணுமா? நீங்கள் தூங்குற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிட்டே இருக்குமா? எதுக்காக பணத்தையும் கொடுத்து தூங்கவும் வைக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக கேட்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நம்ம தூங்கும்போது நம்ம மொழியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது கண்டுபிடிக்கிறதுக்காக சயின்டிஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்களாம். இந்த வேலையில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஆவரேஜாக 1 மந்த்துக்கு 20 to 25 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களாம். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வேலை பிடிச்சிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் நம்ம 2வது இடத்துல பார்க்க போகிற வேலை புல்லிங் இன் டு ட்ரெயின். ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ சிட்டியில் தான் இந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்களாம். இந்த வேலையில் ஒர்க்கர் என்ன பண்ணணும்னா, பேசஞ்சர்ஸை ட்ரெயினுக்குள்ளே உள்ள தள்ளி விடணுமா? அங்கே இருக்க மக்கள் கரெக்டான டைமுக்கு வேலைக்கு போகிறதுக்காகவும் டைமிங் கீப் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியான வேலையை இவங்க செய்கிறாங்களாம். இந்த மாதிரியான வேலை செய்யலாம் மாதம் 14 to 24 வரைக்கும் சம்பந்தறாங்களாம். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிறது மூவி ரிவ்யூ. இந்த ஜாப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜாயின் பண்ண கம்பெனி தயாரிச்சு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணுமா? ஒரு படத்தில் எந்த ஒரு விஷயம் குட்டாக இருக்குது, எந்த ஒரு விஷயம் பேடாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணுமா? இந்த வேலையை நம்ம சரியாக செஞ்சுட்டா அந்த படத்தை தயாரிச்சு கம்பெனி நமக்கு அமௌண்ட் கொடுக்குமா? நம்ம லிஸ்ட்டில் நம்ம எடுத்து பார்க்கறது ஃபேக் கெஸ்ட்டை பற்றி தான். இது வரைக்கும் நம்ம பார்த்துலேயே ரொம்ப வித்தியாசமான ஜாப்னா இதுதான். இந்த ஜாப்பில் நம்ம வெட்டிங்க்கு ரியல் கெஸ்ட் மாதிரியே போகணுமா? இந்த மாதிரி ஃபேக் கெஸ்ட்டை கூப்பிட்டு மேரேஜ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் கிராண்டாக தெரியுமா? மக்கள் எதுக்காக எப்படி பண்ணுறாங்கன்னா, சொசைட்டியில் அவங்கள பாப்புலராக காட்டுறதுக்காக தான். இந்த மாதிரி ஃபேக் கெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வெட்டிங்க்கு 3000 to 5000 வரைக்கும் சம்பந்தரலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம எடுத்து பார்க்கறது ஃபர்னிச்சர் கம்ப்யூட்டர் தான். இந்த வேலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபர்னிச்சர்ங்கிறது எல்லா வகையிலும் கம்ப்யூட்டர் இருக்கிறதுனு செக் பண்ணி சொல்லணும். ஒரு ஃபர்னிச்சர்ங்கிறது எல்லா வகையிலும் கம்ப்யூட்டர் தான், அதை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேக் பெயின் ஏற்படாது. அதனால தான் இந்த கம்ப்யூட்டர் செக் பண்ணுறதுக்காக இவங்களை வேலையில் வச்சிருக்காங்க. இந்த ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு மந்த்லி 12,000 to 15,000 வரைக்கும் சேலரி தராங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்கறது ரெண்டல் பாய் ஃப்ரெண்டை பற்றி தான். நீங்கள் ஜப்பானில் இருந்தால் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்லன்னு கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ஜப்பானில் வாடகைக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களாம். பொண்ணு அவுட்டிங் போகணும் ஆசைப்பட்டா ஃபோன் எடுத்து ஒரு கால் பண்ணால் போதுமா, டாக்ஸியை புக் பண்ணுற மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாமா? இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டல் பாய் ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு 2000 to 3000 வரைக்கும் சம்மந்த வரலாம். ஓகே எஸ், இன்றைக்கி பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்மளோட ஜிகே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.